ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சேஃப் அண்ட் செம்மையாக கார்னரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னும் நம்ம நீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கார்னரிங் பண்ணுறதுக்கு பாடி பொசிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கார்னரிங் பண்ணும்போது எப்படி நம்ம பாடி பொசிஷன் இருக்கணுங்கிறத பற்றி நீட்டாக பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு கார்னரை அப்ரோச் பண்ணி போகிறீங்கன்னா, முதல்ல உங்கள் சீட்டிங் பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது நீங்கள் முன்னாடி உட்காரக்கூடாது, ரொம்ப பின்னாடி உட்காரக்கூடாது, மிட் சீட்டில் உட்காரணும். அந்த சீட்டோட சென்டரில் உட்காந்தால் தான் கரெக்டாக கார்னரிங் பண்ணும்போது பைக்குக்கு ட்ராக்ஷனும் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அஸ் வெல் அஸ் கண்ட்ரோலும் ரொம்ப செம்மையாக இருக்கும். அதனால் ஸோ சீட்டில் சென்டர் ஆஃப் சீட்டில் உட்காருங்க. நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, உங்களோட ஃபுட் தான். நீங்கள் ஃபுட்பக்கில் உங்கள் காலை எப்படி பிளேஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் உங்கள் கார்னரிங்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செம்மையாக பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்ம ரூட்டில் பசங்க வந்து காலை இந்த மாதிரி தான் வச்சுட்டு ஓட்டுவாங்க. அதாவது பாதத்தோட எண்டை தான் இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டில் பிளேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு டோவை பார்த்தீங்கன்னா கியர் லிவரில் தாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வச்சு ஓட்டக்கூடாது. இப்போ ஒரு கார்னரை நீங்கள் அப்ரோச் பண்ணி போகிறீங்கன்னா, முன்னாடியே நீங்கள் உங்கள் காலை சென்டரில் கொண்டு வந்துடணும். அதாவது இந்த ஃபுட்பக் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கணும், அண்ட் கொஞ்சம் உள்ளாடி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் இப்போ உங்கள் ஃபுட்பக் வந்து கார்னரில் கீழே ரோட்டில் வந்து உரசிடுச்சுன்னா உங்கள் கால் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ கார்னரிங் பண்ணாலும் ஷூ போட்டுக்கோங்க, அண்ட் கொஞ்சம் உள்ளாடி, ரொம்ப எல்லாம் உள்ளாடி வேண்டாம், ஓரளவு உள்ளாடி சேர்த்து பிடிச்சிட்டாலே போதும். ரேஸ் ட்ராக்கில் கார்னரிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக கார்னரிங் பண்ணணும்னா, ப்ரோ மாதிரி பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, ஜஸ்ட்டு உங்கள் ஃபுட் ரெஸ்ட்டில் நீங்கள் காலை இந்த மாதிரி வைக்கணும். உங்கள் டிப்டோ தான் ஃபுட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அண்ட் ஃபுட் ரெஸ்ட்டில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி வைக்கவோ இல்லை வெளியே வைக்கவோ கூடாது. அண்ட் இந்த லெவலில் வச்சுட்டா போதும். இந்த லெவலில் வச்சுட்டு உங்கள் நீ இருக்குல்ல, இந்த நீயை வந்து கொஞ்சம் வெளியில் போட்டுக்கோங்க. வெளியில் போட்டுட்டு ஒன் பட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சைடு பட்டக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கணும், சீட்லேருந்து வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோ லெவலில் பண்ணலாம். ஓவர் ஸ்பீடில் கார்னரிங் பண்ணுறவங்களுக்கு இதுதான் ஒரே ஒரு வழி. நார்மலாக பைக்கில் உட்காந்துட்டெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணால் தான் பைக்கு ஸ்டேபிள் அண்ட் நல்ல ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும் பைக்குக்கு. அப்போ தான் விழாமல் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கார்னரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகணும். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நீங்கள் ரெடி ஆனால் தான் அந்த கார்னரிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நார்மல் பொசிஷன், இது அதாவது நார்மல் பொசிஷன், நார்மல் பொசிஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு குட்டி சின்னதாக ஒரு டக்கு லைட்டாக குனிஞ்சு உட்காரணும். இந்த மாதிரி குனிஞ்சு உட்காந்துட்டு ஹேண்டிலுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷர் மாரி கூட லைட்டாக நீங்கள் கொடுக்கலாம், சின்னதாக ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்கணும். அப்புறமா ரிலாக்ஸ் அப்படிங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் டக்கில் ஆகிருக்கேன். என்னோடய வெயிட்டை பார்த்தீங்கன்னா டேங்கில் தான் கிரிப் பண்ணி வச்சுருக்கேன். டேங்கில் கிரிப் பண்ணிவிட்டு சீட்டு தான் கொடுத்துருக்கேன். அப்பர் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டிலுக்கு கொடுக்கலை. இதை பாருங்கள், நான் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு லைட்டாக ஒரு குட்டி சின்ன ப்ரெஷரை மட்டும் ஹேண்டிலுக்கு கொடுங்க. ஹேண்டிலுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, கார்னர் வந்த உடனே ஜஸ்ட்டு எந்த சைடு கார்னர், இப்போ நான் சப்போஸ் லெஃப்ட் சைடு கார்னரிங் பண்ண போகிறேன்னா, இந்த எல்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெளியில் எந்த மாதிரி வச்சுக்கணும். வெளியில் எந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் பாடி, அதாவது இடுப்புலேருந்து அப்பர் பாடி, இடுப்புலேருந்து ஹெட்டு வரைக்கும், ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ வரும், அண்டு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ வரும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோ வந்து நம்ம ஹெட்டில் இருக்குது. ஸோ அந்த ஹெட்டோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரிங் பண்ணும்போது லெஃப்ட் சைடு போகணும், அண்ட் ரைட் சைடு நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது இந்த மாதிரி ரைட் சைடு வந்துடணும். ஓகேவா? அண்ட் இப்போ சப்போஸ் நான் லெஃப்ட் சைடு பற்றி சொல்கிறேன். லெஃப்ட் சைடு இப்போ நான் கார்னரிங் பண்ண போகிறேன். பண்ண போகும்போது என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய லெஃப்ட்டு எல்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு என்னோடய ஹெட்டு வந்து கார்னரிங்கை பார்த்து தான் அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கார்னரிங் ஏதாவது வண்டி வருதா, அப்புறமா ஏதாவது கிராவல் இருக்கா, இல்லை ஏதாவது நாய் ஏதாவது கிராஸ் பண்ணி நிற்கிறதா, இல்லை மனுஷன் ஏதாவது யாராச்சும் நிற்கிறாங்களா, ஸோ அதை வந்து நோட்டீஸ் பண்ணுறது நம்ம ஹெட். ஓகேவா? ஸோ ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்னரிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெட்டை வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காதீங்க. நீங்கள் கீழேயும் பார்க்கக்கூடாது, பக்கத்துலேயும் பார்க்கக்கூடாது, அங்கே தூரத்தில் எங்கே போகணுமோ, உங்கள் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் எங்கே போகணுமோ அங்கே மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் என்னோடய பாடியை பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இந்த மாதிரி போட போகிறேன். என்னோட வெயிட்டை ஒன் சைடு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக பைக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேலன்ஸில் லைட்டாக பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்புறமா இந்த நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இவ்வளோ பண்ணிவிட்டு இந்த பாம்பில் கோட்டை விட்டுருவாங்க. அதாவது இந்த பாம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிப்பாங்க கார்னரிங் பண்ணும்போது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. லெஃப்ட் சைடு கார்னரிங் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணவே கூடாது. உங்கள் கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கிளியராக தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி பிடிக்காமல் இந்த மாதிரி பிடிங்க. ஓகேவா? லெஃப்ட் சைடு கார்னருக்கு இந்த மாதிரி, ரைட் சைடு கார்னரிங்க்கு ஆக்சிலரேட்டரையும் அந்த மாதிரி தான் பிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் கார்னர் என்டர் ஆகிட்டீங்கன்னா,
கண்டிப்பாக கார்னரில் வச்சு நீங்கள் பிரேக் பிடிக்கக்கூடாது. பைக் வந்து ஸ்லைடிங்கில் இருக்கும்போது பைக் வந்து பிரேக் அப்ளை பண்ணவே கூடாது. பட் இன்கேஸ் ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போய் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா ஸ்லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்சம் கூட அழுத்துனீங்கன்னா பைக் விழுந்துடும். ஏபிஎஸையும் கார்னரில் நம்ப கூடாது. கார்னரிங் ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா அது சூப்பர் பைக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்னரிங் ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு கார்னரில் தைரியமாக பிரேக் பிடிக்கலாம். பட் நீங்கள் கார்னர் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பைக்கை வந்து என்ஜின் பிரேக்கிங்கில் விட்டுறாங்க, ஓகேவா? அண்ட் ரொம்ப வந்து டூ மச் ஆஃப் என்ஜின் பிரேக்கிங் தேவை கிடையாது. ரொம்ப சிலர் வந்து ஒரு ஃபோர்த் இயர்லேருந்து டைரெக்டாக ஃபஸ்ட் இயருக்கெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஃபோர்த்துலேருந்து தேர்டு இல்லைனா செகண்டு, ஓகேவா? அதுக்கு மேலே டவுன் ஷிஃப்டிங் பண்ண வேண்டாம். ஏன்னா ஓவராக டவுன் ஷிஃப்டிங் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லா பைக்குமே ஸ்லிப்பர் கிளச்சு வர்றது கிடையாது. ஸோ நீங்கள் ஓவராக டவுன் ஷிஃப்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பைக்கு ஸ்கிட் ஆகி விழுந்துடும். இல்லை, வீடியோ நல்லா சொதப்பிச்சு. சொதப்பிச்சா? இல்லை இல்லை.